हाई फ्रेंड्स एपे दन प्रिय वेलकम टू माय चैनल इनकी नाम नम्बर चेनल पाती सूपरान ब्यूटी टिप्स पाकपो अंड ब्यूटी टिप्स पाक नम्बर चेनल फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्राइब पड़ेंगे पकड़ बेल आइकॉन क्लिक पड़ी वीडियोस नोटिफाई वीडियो उड़ीचर लाइक पड़ेंगे उंग फ्रेंड्स अंड फैमिली के शेयर पड़ेंगे सो ब्यूटी टिप्स पापो इनकी नाम पाती मुल्तानी मेटी वो फेशियल पड़पर सो मुल्तानी मेटी के पाती इन एक्स्ट्रा और इनक्रीडियंट्स सेतुक सो रे इनक्रीडियंट्स रोम नाचुरल 100% वो धारा नहीं फेस के यूस पड़ना अंड पा मुखपर प्रच्न इतमारा सो इतमें सूपर सोल्यूशन इत वो मुल्तानी मेटी सो कंपा नहीं ट्राई पड़ना अंड पाती मुल्तानी मेटी अब इतना यूस पड़ा अड्वटेजस् ना पापो फर्स्ट पाती मुल्तानी मेटी सो मुल्तानी मेटी पाती नम्बर स्किन वो रोमे साफ्टा अंड रे पाती नम्बर स्किन वो ब्राइटा सो ग्लोविंगा क இந்த முல்தானி மெட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முகத்தில் இருக்க அந்த அழுக்குகளாக இருக்கட்டும் இல்லை வந்து தேவையில்லாத இந்த இறந்த செவல் ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த முல்தானி மெட்டி யூஸ் ஆகுது அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் சேர்த்துருக்கோம் ஸோ தயிர் சேர்த்துருக்கோம் மேம் தயிரில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம்னு இருக்குது ஸோ அது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா இன்னமும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஸோ மென்மையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து குளிர்ச்சி ஸோ நம்ம முகம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வரவே வராது அண்ட் முக்கியமாக இந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்குன்னு ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன் அண்ட் நீங்கள் வெறும் தயிர் கூட வந்து உங்களால் எதுவுமே முடியலனா நீங்கள் வந்து வெறும் தயிர் கூட நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணலாம் அண்ட் டெய்லியும் அப்ளை பண்ணுற போது பார்த்திங்கன்னா நமக்கு சரும பிரச்சனை எதுவுமே இருக்கவே இருக்காது அண்ட் நம்ம சரும பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருந்தாவே எந்த ப்ராப்ளமும் அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ ஹீட் அதிகமாக இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ்லாம் வருது ஸோ அந்த நம்ம தயிர்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சருமம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாகவும் இருக்கும் ஸோ வந்து முக்கியமாக பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இந்த கரும்புள்ளிகள் ஸோ இது மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கவே இருக்காது ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்க்ரீடியன்ஸாக சொல்லப்போனால் இது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ முல்தானி மெட்டியாக இருக்கட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து தயிராக இருக்கட்டும் ஸோ இதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் அந்த டெய்லி யூஸ் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்ப கம்மி தான் ஸோ வந்து ஒரு 10 ரூபாய் தான் 100 கிராம் பாக்கெட்டு ஸோ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக இது ஸோ நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கினாலே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஃபேஷியல் கிட்டக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப 10 ரூபாய் தான் ஸோ வந்து தயிர் வீட்டில் இருக்கிறதான் ரொம்பவே பாருங்கள் விலையும் கம்மி அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது ஸோ நம்மளுடைய முகத்துக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃபேஷியல் நம்ம முகத்துக்கு வந்து அழகு படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஷியல் கூட சொல்லலாம் இதை பற்றி ஸோ இந்த ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன் ஸோ இந்த முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் பார்த்திங்கன்னா முகத்துக்கு கழுத்துக்கு கைகளுக்கும் நான் வந்து போடுவேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து முகத்துக்கும் கழுத்துக்கும் மட்டும் போடுறதா 1 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தயிர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்புறம் முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் ஸோ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மலான தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தயிர் வந்து ரொம்பவே நல்லது அண்ட் குளிர்ச்சியும் கூட சொன்னால் தான் தயிர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ தயிர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா கண்களுக்கு கீழேயும் கண்களுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கணும் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டு லைட் மசாஜ் பண்ணிக்கலாம் மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி இன்னொரு கூட் பண்ணிக்கலாம் இப்போ கண்களுக்கு கீழேயும் கண்களுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிடணும் ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கழுத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஸோ கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சம் பார்க்கும்போது வந்து ப்ளீச்சிங் பவுடர் அடித்த மாதிரி பளபளன்னா இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ ரொம்பவே நல்லது முல்தானி மெட்டி சரும பிரச்சனை வராவே வராது ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது
பாருங்கள் நான் கைகளுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் எப்போ எந்த ஃபேஷியல் பண்ணுறதுனாலும் பார்த்திங்கன்னா கைகளுக்கும் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அப்புறம் முகம் கை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பவுமே கைகளுக்கும் அப்ளை பண்ணிக்குவேன். நீங்கள் கைகளுக்கு அப்ளை பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முள் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்கின்க்கு அப்சர்வ் ஆகும். ஸோ மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரெண்டாவது ஒரு கோடிங் கொடுத்துட்றேன். ஸோ பாருங்கள் ரெண்டாவது கோடிங் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்கு நல்லா வந்து காய விடணும். ஸோ நல்லா அது ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணிக்கலோ ஸோ அந்த சோப்பு வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணாச்சு. ஸோ நம்மளுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்குது. ஸோ முக்கியம் பார்த்தீங்கன்னா முகம் பளபளப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தனப்பிரிய தமிழ் வீடியோ டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.